ஹலோ, வணக்கம். இன்னைக்கு சுபுஸ் கிச்சன்ல தேங்காய் மிளகாப்பொடி எப்படி வறுக்கணுங்கிறத நான் காட்டித்தரேன். தேங்காய் மிளகாப்பொடிய துவையல் பொடின்னு சொல்லுவா, சம்மந்தி பொடி. இந்த துவையல்ங்கிறது வந்து மலையாளத்து பக்கத்துல சம்மந்தின்னு சொல்லுவா, அதனால சம்மந்தி பொடி. தேங்காய் மிளகாப்பொடி உள்ள சாமான்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ என்னெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. தேங்காய் வந்து எண்ணெய் விட்டு நான் கொஞ்சம் சிவக்க வறுத்துக்கணும். 1.5 கப் தேங்காய் இருக்கும். அது உடச்ச தேங்காய் கொஞ்சம் பெரிய தேங்காயாக இருந்தது. இது ஒரு மூடியை நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு வந்து இப்படி கட் பண்ண முடியலைன்னா அதை பற்ற போட்டு ஒரு திருப்பிக்குங்க மிக்சியில். அப்படியும் வச்சுக்கலாம் வறுக்கிறதுக்கு. இது வந்து ஒரு இவ்வளவுக்கு நான் ஒரு 20 மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். என்ன ரொம்ப உரைக்க வேண்டாம், இந்த இட்லி மிளகா அப்படி மாதிரி ரொம்ப காரம் வேண்டாம், கொஞ்சம் இது ஸ்வீட்டாக தான் இருக்கணும். ஓகே, கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம். இது வறுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். இதை எப்படி வறுக்கணுங்கிறத வறுத்து காட்டுறேன். வறுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். வாணலியை அடுப்பில் வச்சுருக்கேன், எண்ணெய் விடுறேன். முதல்ல எண்ணெய் விட்டு அந்த மிளகா தூள் இதெல்லாம் வறுத்துப்போம். தேங்காயை நான் கடைசியில் வறுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, இந்த மிளகா அப்படி துவையல் எல்லாத்துக்குமே முதல்ல கடுகு வடிக்க விட்டுப்போம். 1 டேபிள்ஸ்பூன் கணக்குக்கு 4 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா தேங்காய் வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால இது கொஞ்சம் தான் மிளகாத்தூள் எடுத்ததுனால இதுலயே நான் சேர்த்து போட்டு வருகிறேன். இதே மிளகாத்தூள் நிறையன்னா மிளகாத்தூள் தனியாக தான் வறுத்துப்போம். இது ஒரு 10-15 மிளகாத்தூள் தானே, அதனால இதை சேர்த்து போட்டு வறுத்துக்கிறேன். பெருங்காய பொடிய போட்டுக்கிறேன், இறக்குற சமயம் இல்லையா, அதனால பெருங்காயத்தை இதுக்கு 1 பிஞ்சுங்கிறது நான் கூடவே கொஞ்சம் 1.5 பிஞ்சுக்கு போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டாச்சுன்னா 1 கிண்டு தான். இதுலேயே புளியை போட்டிருக்கேன். புளி போடணும்னு இல்லை, அது வந்து சேர்த்து போட்டு வறுக்கும்போது நமக்கு அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும், அதனால நான் அதை சேர்த்தே போட்டுட்டேன். புளி பேஸ்ட்டு சேர்க்கறதுன்னா நம்ம அரைக்கும் போது 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போடும் உப்பு போடுவோம் இல்லையா, உப்பு போடும்போது 1/2 டீஸ்பூன் அதை போட்டுக்கோ. இது வந்து நான் காஞ்ச புளி, அதனால அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து போட்டு ஒரு திருப்பி திருப்பினேன். 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். விட்டால் தான் இந்த தேங்காய் சிவக்க வறுக்கணும். அதுக்காக இது கூடயே இந்த கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டிருக்காளே மாமியும் நினைக்காதீங்களோ, நல்லா இருக்கும். தேங்காயும் கருவேப்பிலையுமா சேர்ந்து வறுத்து பிடிக்கும்போது வாசனை நல்லா இருக்கும். இதோ தேங்காய் நல்லா சிவந்துட்டு வருது. நம்ம வீடுகளில் தேங்காய் முடி உடச்சி ஃப்ரிட்ஜில் போட்டிருப்போம். ஓ, 2-3 நாள் ஆயிருக்கும், அதுக்கு செலவும் இல்லை. 2-3 நாள் ஆயிடுத்தே, பழசாகிடுத்தே நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மாதிரி கட் பண்ணி வறுத்து துவையல் பொடி அடிக்கலாம், திரிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இப்படி கட் பண்ண சோம்பலாக இருந்ததுன்னா பற்ற போட்டு மிக்சியில் 1 திருப்பிட்டு அதில் எண்ணெய் விட்டு இப்படி வறுக்கலாம். அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வறுத்தா தான் துவையல் பொடி நல்லாயிருக்கும். இதை வறுத்தாச்சு, நல்லா ஒன்று போல் செவந்துன்னு வந்துடுத்து பாருங்க, ப்ரௌன் நிறமாக ஆயாச்சு. இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். தேவையான உப்பு போட்டு திரிச்சு வரும்போது என்ன செய்யறோம்னா, இது 1/2 டீஸ்பூன் வெல்லம் வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இது முதல்ல தேங்காயை மாத்திரம் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுன்னுட்டு அப்புறம் இதை பிடிச்சிட்டு ரொம்ப சேர்த்து போட்டு பிடிக்கும்போது உளுத்தம்பருப்போட அந்த கிறிஸ்பி இருக்காது. உங்களுக்கு பாலில் கடிக்கிற மாதிரி கடுக்குன்னு இருக்கணும்னாக்க நம்ம வந்து இதை மூணில் மிளகாத்தூள் உளுத்தம்பருப்பை தனியாக பிடிச்சி வச்சுக்கணும். இதை தேங்காயை பிடிச்சி வச்சுட்டு லாஸ்ட்டில் சேர்த்து போட்டு இது பண்ணணும். ஏன்னா சேர்த்து போட்டு அரைச்சோம்னா தேங்காய் அதில் அரைகிற நேரத்தில் இது மாவாயிடும் உளுத்தம்பருப்பு. அப்படி இல்லாமல் நீங்கள் வேணுங்கிறது போல் உங்களுக்கு எப்படி ருச்சியோ அப்படி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா பிடிச்சி உங்களுக்கு காட்டுறேன். காரம் மட்டும் முதல்ல உளுத்தம்பருப்பும் காரமாக பிடிச்சிருக்கேன். இந்த தேங்காயை இதில் போட்டிருக்கேன் ஜாரில். இப்போ தேங்காயை அதே மாதிரி பொடிச்சிட்டு இப்போ தேங்காய் மட்டும்
தெரிச்சிருக்கேன். இப்போ இந்த பொடியும் சேர்த்து போட்டு ஒரே ஒரு திருப்பி திருப்பிடுவேன் என்ன சேர்ந்துடும். ஓகே, ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு வெள்ளத்தையும் போட்டுட்டேன்னா உனக்கு தேங்காய் பொடி ரெடி. தேங்காய் மிளகாய் பொடி இதுதான் சம்மந்தி பொடின்னு சொல்கிறா. இதை நீங்கள் செய்த பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் கொடுங்க. வணக்கம்.